கவி பரிச்சய ராம் நரேஷ் ஸ்ரீபாட்டி. ராம் நரேஷ் ஸ்ரீபாட்டி கா ஜன்ம ஜிலா ஜவுன்பூர் கே கோயிரிப்பூர் நாமக் காவ் மே 4 மார்ச் 1881 மே ஏக் கிருஷக் பரிவார் மே ஹுவா தா. उनके पिता पंडित रामदत्त श्रीपाठी परम धर्म औ सदाचार पारायण ब्राह्मण थे. पंडित रामदत्त श्रीपाठी भारतीय सेना में सुबेदार के पद पर रख चुके थे. उनका रक्त पंडित राम नरेश श्रीपाठी के रगों में धर्मनिष्ठा, कर्तव्य निष्ठा व राष्ट्रभक्ति की भावना के रूप में बगदा था. राम नरेश त्रिपाठी का जन्म जिला जौनपुर के कोयिरिपुर नामक गांव में 4 मार्च 1881 से में एक कृषक परिवार में हुआ था. राम नरेश त्रिपाठी और पिंद ऊर जौनपुर जिला उल्ल कोयिरिपुर ग्राम மார்ச் மாதம் 4ஆம் தேதி 1881 ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தார். கிருஷக் பரிவார் மே ஹுவாத்தா, விவசாய குடும்பத்தில் பிறந்தார். இந்த ஜவுன்பூர் அப்படின்ற ஊர் ஓபியில் இருக்குது. ஓபியில் ஜவுன்பூர் கே கோயிரிப்பூர் நாமக்காவுமே 4 மார்ச் 1881 மே ஏ கிருஷக் பரிவார் மே ஹுவாத்தா. उनके पिता पंडित रामदत्त श्रीपाठी परम धर्म आओ परम धर्म व सदाचार पारायण ब्राह्मण थे. அவருடைய அப்பா பண்டித் ராம்தத் ஸ்ரீபாதி பரம தர்ம, அவர் ஒரு ஆச்சாரமான மிகவும் மதிக்கக்கூடிய பிராமணராக திகழ்ந்தவர். ஒரு மத நல்லொழுக்கமுள்ள ஆணாதிக்க பிராமண குடும்பத்தில் பிறந்தவர். பண்டித் ராம்தத் ஸ்ரீபாட்டி பாரதிய சேனா மே சுபேதார் கே பத் பர் ரஹ் சுகேத்தே. அவர் நமது பாரதிய, நமது இந்திய இராணுவ பிரிவில் சுபேதார் என்ற பணியை, சுபேதார் பிரிவில் அந்த படையில் சுபேதார் என்ற பணியில் வேலை செய்தவர். உன்கா ரக்த பண்டித் ராம் நரேஷ் ஸ்ரீபாட்டி கே ரகோங் மேம் தர்ம நிஷ்டா, கர்த்தவிய நிஷ்டா வ ராஷ்டிரபக்தி கி பாவனா கே ரூப் மே பகதாதா. தர்மம், கடமை, தேசபக்தி, நல்லொழுக்கம் இவை அனைத்தும் அவருடைய இரத்தத்தில் கலந்ததாக ஒரே ஒரு நல்லொழுக்க சீலராக திகழ்ந்தவர். உன்ஹே அப்னே பரிவார் சேஹி நிர்பீகதா அவர் ஆத்ம விஸ்வாஸ் கே குண் மில் மிலேத்தே. பண்டித் ஸ்ரீபாட்டி கே பிராரம்பிக் சிக்ஷா காவும் கே பிரைமரி ஸ்கூல் மே ஹுயி. जूनियर कक्षा उत्तीर्ण कर हाई स्कूल पर निकटवर्ती जौनपुर जिले में पढ़ने गए, मगर वह हाई स्कूल की शिक्षा पूरी नहीं कर सके. उन्हें अपने परिवार से ही निर्भीकता और आत्मविश्वास के गुण मिले थे. அவர் ஸ்ரீபாட்டி தனது குடும்பத்தினிடமிருந்து அச்சமின்மை, தன்னம்பிக்கை போன்ற குணங்களை தனது குடும்பத்தினிடமிருந்து பெற்றார். ஆத்ம விஸ்வாஸ், நிர்பீகதா. பண்டித் ஸ்ரீபாட்டி கே பிராரம்பிக் சிக்ஷா காவ் கே பிரைமரி ஸ்கூல் மேகுய் அவரது ஆரம்ப கல்வி கிராமத்திலேயே நடந்தது. ஜூனியர் கக்ஷா உத்தீர்ணக்கர்
हाई स्कूल पर निकटवर्ती जौनपुर जिले में पढ़ने गए, मगर वो हाई स्कूल की शिक्षा पूरी नहीं कर सके। जूनियर ग्रेड அந்த ஜூனியர் பள்ளியை கல்வியை கற்று முடித்த பிறகு ஹைஸ்கூலுக்காக ஜவுன்பூர் ஜிலே பக்கத்தில் இருக்க ஜவுன்பூர் ஜிலேவுக்காக சென்று படித்தவர். அவரால் அந்த உயர்நிலை கல்வியை படிக்க முடியவில்லை. ஹைஸ்கூல் கி சிக்ஷா பூரி நகி கர் சக்கே. அங்கிருந்து அவங்க கல்வி கற்க முடியாதல, அங்கிருந்தவர் உயர்நிலை பள்ளி படிக்க முடியாதால அவங்க அப்பாவுடைய தொழில் ரீதியாகவும் அவருக்கு பின்னடைவு ஏற்பட்டதால 18வது வருஷத்தில் கல்கத்தாவுக்கு குடி போகிறாங்க. அவருடைய கிருத்தியான் படைப்புகள் ராம்நேரி ஸ்ரீபாட்டி கி சார் காவிய கிருத்தியான் முக்கிய ரூப்ஸே உல்லேக்னீய. ராம்நேரி ஸ்ரீபாட்டியினுடைய 4 மிக முக்கியமான படைப்புகள், முக்கியத்துவம் வாய்ந்த 4 படைப்புகள். ஏக் மிலன், தோ பதி, தீன் மானசி, சார் ஸ்வப்ன. மிலன் 1918 தேரக் தினோமே ரச்சித், 13 நாட்களிலேயே எழுதப்பட்டது. பத்திக் 1920 இக்கீஸ் தினோமே ரச்சித், 21 நாட்களிலேயே எழுதப்பட்டது. மானசி 1927 அவர் ஸ்வப்ன 1929 பந்த்ரக் தினோமே ரச்சித். இஸ்கேலியே உன்ஹே இந்துஸ்தான் அகாடமிக்கா புரஸ்கார் மிலா, இந்த ஸ்வப்ன நாடகமும் மானசியும் 15 நாட்களில் எழுதப்பட்டது. அது 1927 15 நாட்களில் எழுதப்பட்டது. இது ஸ்வப்னா 1929 அதே போல் 15 நாட்களில் எழுதப்பட்டது. இந்த ஸ்வப்ன என்ற நாடகத்திற்காக, என்ற படைப்பிற்காக அவருக்கு மிக உயரிய விருதான இந்துஸ்தான் அகாடமியின் சாகித்ய அகாடமி விருது அவருக்கு அரசாங்கத்தின் மூலமாக வழங்கப்பட்டது. இந்த படைப்புகள் 1918 மிலன், 1920 பத்திக், 27 மானசி, ஸ்வப்ன, 29 பந்த்ரக் தினோமிம் ரச்சித். இஸ்கேலியே உண்டே இந்துஸ்தான் அகாடமிக்கா புரஸ்கார் மிலா. கிருத்தியான் இதை தவிர வேறு சில மிக முக்கியமான படைப்புகளும் படைத்திருக்கிறார். ராம்நேரி ஸ்ரீபாட்டிக்கு அந்நிய முக்கிய கிருத்தியான் இஸ் பிரகார்கை. பின்வருமாறு அவர் மிக முக்கியமான படைப்புகள்: புஸ்தக், மார்வாடி மனோரஞ்சன், ஆரிய சங்கீத், சதக், கவிதா வினோத், கியா ஹோம் ரூப் லோக், மானசி, காவிய பிரபந்த், மிலன், பத்திக், ஸ்வப்ன, கஹானி, தர்கஸ், ஆங்கோங் தேக்கி கஹானியா, ஸ்வப்னோங்கே ரச்சித், நக்ஷி, உன் பச்சோங்கா கியா ஹுவா, இக்கீஸ் அந்நிய கஹானியா. இதில் மிக முக்கியமாக 21 வேற்று நாடகங்கள், அந்த கதைகளை எழுதியிருக்கிறார். உபன்யாசம் வீரங்கனா, பீருவாலா, மார்வாடியவ், பிஸ்டனி, சுபத்ராவர் லக்ஷ்மி, நாடக், ஜெயந்த், பிரேம்லோக், வபாத்தி சாச்சா, அச்னபி, பைசா, பரமேஸ்வர், பா அவர் பாபு, கஞ்சா அவர் தபோவன், வியங்கிய வெங்கியனா நையாண்டி கதைகள், திமாகி ஐயாஷி, ஸ்வப்னோங்கே சித்ர, அனுவாத் மொழிபெயர்ப்பு நாடகங்கள், இத்னா தோ ஜானோ, அட்லு தோ ஜாக்தோ குஜராத்ஸே, குஜராத் நாடகம் அது, அட்லு ஜோ ஜாக்சோங்கிறது, கவுன் ஜாக்தா ஹை, அதிகம் தெரிந்து கொள்ளுங்கள், குஜராத்தி நாடக். தன்யவாத்.